வெல்கம் டு ட்ரெண்டிங் தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 2019 நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. இது வந்து மருத்துவத்திற்கான நோபல் பரிசு 3 பேருக்கு பகிர்ந்தளிப்பதாக அறிவித்துள்ளது. நோபல் பரிசை துவக்கிய ஆல்ஃபிரட் நோபல் இந்த பதக்கங்களை அறிவியல் துறையினரை ஊக்குவிக்கவே உருவாக்கினாலும் பிற்பாடு பிற துறைகளை சேர்த்து கௌரவிக்கிறது. நோபல் கமிட்டி இயற்பியல், வேதியியல், மருத்துவம், இலக்கியம், அமைதி சேவை, பொருளாதாரம் ஆகிய 6 துறைகளில் மைல்கல் சாதனைகளை புரிபவர்களுக்கு இப்போது நோபல் பரிசு வழங்கப்படுகிறது. ஸ்வீடன் நாட்டின் தலைநகர் ஸ்டாக்ஹோம் நகரில் 2019 மருத்துவத்துக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்டாக்ஹோமில் நடந்த நிர்வாகிகள் சந்திப்பில் பேசிய நோபல் கமிட்டி உறுப்பினர்கள், 2019 மருத்துவத்துறைக்கான நோபல் பரிசு சர் பீட்டர் ரெட்லிப், வில்லியம் ஜி கேலின், கிரேக் எல் செமென்சா ஆகிய 3 பேருக்கு பகிர்ந்தளிக்கப்படுவதாக அறிவித்துள்ளனர். இந்த நோபல் பரிசானது செல்களின் வளர்ச்சிதை மாற்றத்திற்கும் ஆக்சிஜன் அளவுக்கான தொடர்பை கண்டறிந்ததற்காகவும், ஆக்சிஜன் அளவை செல்கள் உணர்ந்து தகவமைத்துக் கொள்வதற்கு எவ்வாறு என கண்டறிந்ததற்காகவும் இந்த நோபல் பரிசு வழங்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துக்கொண்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ கிரேட் டைம்.